அனைவருக்கும் லாலர் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 20 28 வரைக்கும் பார்க்க போறோம். இந்திய அரசமைப்பு ஆங்கிலத்துல தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய மூன்றாவது பகுதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூன்றாவது பகுதியினுடைய பெயர் அடிப்படை உரிமைகள், ஆங்கிலத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த மூன்றாவது பகுதியில ஆர்டிகல் 12 இருந்து 35 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஆர்டிகல் 20 இருந்து 28 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய உட்பகுதியினுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். இதில் ஆர்டிகல் 19 இருந்து 22 வரைக்கும் இருக்கு. ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் ஆர்டிகல் 19 பார்த்தாச்சு, இப்போ ஆர்டிகல் 20 பார்ப்போம். முதல்ல ஆர்டிகல் 20, Protection in respect of conviction for offences. குற்ற செயல்களுக்காக குற்ற தீர்ப்பு பொறுத்த பாதுகாப்பு. இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் செல் ஆற்றலில் உள்ள சட்டம், அதாவது அப்போது அந்த டைம்ல அமலில் இருக்கக்கூடிய சட்டம், அந்த சட்டத்தை மீறினாதான் அவரை குற்ற தீர்ப்புக்கு உள்ளாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவரை குற்ற தீர்ப்புக்கு உள்ளாக்க முடியாது. ஒரு நபர் ஒரு குற்றம் செய்யறாருன்னா அந்த குற்றம் இழைக்கப்பட்ட காலத்துல செல் ஆற்றலில் இருந்த சட்டம், அப்பொழுது அமலில் இருந்த சட்டத்தை மீறி இருக்கணும். அப்படி மீறி இருந்தாதான் குற்ற தீர்ப்புக்கு உள்ளாக்கணும். அப்படி இல்லைன்னா குற்ற தீர்ப்புக்கு உள்ளாக்க கூடாது. இது முதல் விஷயம். அதே மாதிரியே இந்த அமலில் உள்ள சட்டம், செல் ஆற்றலில் இருக்கக்கூடிய சட்டத்தின் படியாதான் தண்டனை கொடுக்கணும். அதை விட அதிக தண்டனையை அந்த நபருக்கு கொடுக்க கூடாது. சோ சட்டத்தை மீறினால் மட்டும்தான் குற்றத்தீர்ப்புக்கு உள்ளாக்கணும். அதிக தண்டனை, அந்த சட்டத்திற்கு மேற்பட்டு அவங்க செயல்படக்கூடாது, அதிக தண்டனை கொடுக்க கூடாது. அடுத்து இரண்டாவது கிளாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் செய்த குற்றத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் வழக்கு தொடுக்கவும் முடியும். அவரை அந்த குற்றத்திற்காக ஒரு முறை மட்டுமே தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு முறைக்கு மேல், ஒரே குற்றத்துக்காக ஒரு தடவைக்கு மேல வழக்கு தொடரவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்து கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனக்கு எதிராக தானே சான்றாக இருக்கும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. அதாவது இத செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு எதிராக தன்னையே சான்றாகத்துக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. அடுத்து ஆர்டிகல் 21, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, உயிருக்கும் உடல்சார் உரிமைக்கும் பாதுகாப்பு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபருடைய உயிர் அல்லது அவங்களுடைய உடல் சார்ந்த உரிமைய சட்டப்படி அன்றி மற்றபடி பறித்தல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது சட்டத்தின்படி அல்லாமல் ஒரு நபருடைய உயிரையோ உடல் சார்ந்த உரிமையோ பறித்தல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க சொல்லிருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சிட்டிசன் எல்லாருக்குமே வந்து பொருந்தும், ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன் அப்படின்றது கிடையாது. ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இந்த அஞ்சு ஆர்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சிட்டிசன். மற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து நான் சிட்டிசன் கூட இதுல பயன்பெறலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பெறுறதுக்கு ரூபாய் 1000 செலுத்தினா உங்களுக்கு வந்து ஒரு வருஷ வெப்சைட் மெம்பர்ஷிப் வந்து தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமாக ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பினல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற மூன்று சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமாக வந்து லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்பந்தமாக தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு எஸ்ஐ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு வருஷம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் பெறுறதுக்கு எங்களுடைய இணையதளமான lalittamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக வந்து கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மாதிரி வீடியோ மட்டும்தான். இது வந்து சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் வந்து 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க.
ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.